எனக்கு அறிவுரை சொல்கிற அறிவு ஜீவிகள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதற்கு பிறகு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீ வந்து இஸ்லாமின சகோதரனாக சொல்கிறேன், ஆனால் எந்த இஸ்லாமின் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்? இஸ்லாம் மேடையில் நீ கூவுகின்றாய் இந்து மதத்தை ஒரு இந்துவே குறை சொல்கிற மாதிரி, ஒரு இந்துடைய புனித நூலை ஒரு இந்துவே குறை சொல்கிற மாதிரி உன்னை பேச வச்சுருக்கான். என்னைக்காவது இஸ்லாமியன் உன்னுடைய கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு அவன் மதத்தை குறை சொல்லியிருக்கானா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை அவங்க ஆட்களை குறை சொல்லியிருக்கானா? உனக்கு என்ன எதிரி? உன் மதத்தில் இருக்கின்ற பிராமணன் தான், அவனை நீ எதிர்த்து போராடணும். புரியுதா இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு இஸ்லாமுடைய கூட்டத்தில் போய் பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? இப்போ ஒரே ஒரு 2% இருக்கின்ற பிராமணன் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இருக்கின்ற ஓபிசியை வந்து கிளறி விடுறான். அவனுக்கு ஆளுமை சக்தி இருக்கிறது, நீ அடிபணிகின்ற சக்தியில் இருக்கிற, இது யார்கிட்ட ஒரு புருடோ? யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யாருக்காக ஆள் பிடிக்கிற? கொஞ்சம் சிந்திச்சு பார். இந்து என்ற சொல் பாரசீக சொல். அப்போ இஸ்லாம் கிறித்துவம் என்ற சொல் மட்டும் இந்தியாவிலே தோன்றிய தமிழ் மொழியா, இல்லை இந்தி மொழியா, இல்லை சமஸ்கிருதமா, இல்லை ஒரியாவா, பெங்காலியா, என்ன மொழி அது? இஸ்லாம் கிறித்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது, உனக்கு இனிக்கின்ற பொழுது இந்த சொல் அந்நிய மொழி என்று என்னைக்காவது ஒரு கிறித்துவன் சொல்லியிருக்கானா, ஒரு இஸ்லாமியன் சொல்லியிருக்கானா இது பாரசீக சொல் என்று? சரியப்பா, இஸ்லாமியன் நம்ம சகோதரன், நம்முடைய மன்னன் வந்து சாம்ராட் அசோகன், நீ சொல்ற ஒரு இஸ்லாமியன் சொல்லுவானா? அவனுடைய மன்னன் யாருன்னு அவன் அடையாளம் காட்டுறான், பாபர்ன்றான், முகமது கோரின்றான். எத்தனை கோயில்கள் இவர்களால் இடிக்கப்பட்டது, இவர்கள் எதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க? இங்க இருக்கின்ற சகோதரர்களை ஏன் வாளால் மதம் மாற்றினார்கள்? எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டன? கோயில்கள் இருந்த நம்முடைய பணமும் நகையும் நெல்மணிகளும் எத்தனை சூறையாடப்பட்டது? இப்ப யாருக்காக கம்பளம் விரிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் மதம் மாற்றம் என்பது ஐயர்கள் மாறி இருக்க மாட்டாங்களா? அதுல ஐயருடைய ஜீன்கள் இருக்காதா? மொத்தமே வந்து ஓபிசி ஜீன் மட்டும்தான் இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதுல பிராமணர்களை பிரித்தி பார்ப்பது என்பது நமக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை. இதில் ஏன் இஸ்லாமியனை கூப்பிட்டு வந்து நினைக்கணும்? இதை வந்து இதை வந்து சரியாக சிந்திக்க தெரியாது. ஓபிசிக்கென்று கூட்டம் தனியாக போட மாட்டேன், மக்களை ஒன்றிணைக்க மாட்டேன், வழக்கமன்று போக மாட்டேன், அவங்க உரிமைக்காக பேச மாட்டேன். ஆனால் இஸ்லாமியருக்கு ஆள் பிடிக்கிற வேலை மட்டும் நல்லா செய்வேன். அவன் செய்ய மாட்டான் அவனுக்காக.